இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்து நாம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் டு ட்ராவலர்ஸ் கிச்சன். லைக் ஸோ நானும் புக்கிங் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ப்ரான் கறி. முருங்கைக்கீரை ப்ரான் கறி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நியூவாக இருக்குது. ஒரே சட்டியில போட்டு அப்படியே கொதிக்க வச்சிருவாங்க. அதான் அவங்களுடைய ஸ்பெஷல். நம்ம ஊர் மாதிரி எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் மொத்தமா போடுவாங்க, அடுப்புல வச்சு ஏத்திடுவாங்க. அதான் வெரி சிம்பிள். ஸோ இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை ப்ரான் கறி சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடும். முருங்கைக்கீரை ப்ரான் கறிக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து எங்கள் அண்ணன் சரியில்லண்ணா. ஸோ இப்போ என்ன பண்ண முன்னாடி என்னென்னா கிரில்ல பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நாங்கள் ஆக்சுவலாக பார்க்கில் கோயிலில் பார்க்கில் வந்து ஃபயர்லாம் பண்ணிட்டேன். நல்லா கிரில் வச்சுருக்கோம். ரெண்டு பேரும் வாகல் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் தான் அது டஸ்ட்லாம் கண்டு வரக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து நார்மல் பேனை யூஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வச்சுருக்கிற இந்த ப்ரான், ஒரு கால் கிலோ ப்ரான், கால் கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் வந்து கறி பவுடர், அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, கருவேப்பிலை வந்து ஒரு 3 கிராம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 3 கிராம்ஸ் இஞ்சி போட்டுக்கோங்க, சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு 1/2 லெமன் ஜூஸை வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் என்ன பண்ணலான்னா, லைட்டாக இந்த ப்ரானை வந்து மேரினேட் பண்ணிடுவோம். ப்ரான் கூட வந்து பட்டர் போடுறீங்களா? அது என்ன தனி டேஸ்ட் தரும்? ஆமாம், நீங்கள் வந்து ப்ரானோட பட்டர் போடலாம், இல்லை பட்டர் வேண்டாம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட பட்டர் இல்லாமல் கூட குக் பண்ணலாம். ஆனால் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் எப்போவுமே. இந்த ப்ரான் வந்து ஒரு சால்ட்டினஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் ரியலி யம்மி. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து என்ன பண்ணேன்னா, அந்த பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க பட்டர் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மலாக வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அடுத்து என்னென்னா, உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ என்னன்னா, நம்ம முருங்கை இலை வந்து இப்போ போட மாட்டேன். முருங்கை இலை இப்போ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கருப்பாயிரும். அதனால என்ன பண்ணலான்னா, இப்போ முருங்கை இலையை கடைசியில் தான் நம்ம போடணும். என்ன பண்ணுறோன்னா, பேன். இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த பேனில் சூடாயிருச்சு, இதை அப்படியே போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறோன்னா, இந்த தேங்காய் பால் ஒரு 250 ml வந்து தேங்காய் பால் அப்படியே ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சிடணும். அவ்வளோதான். டேக்ஸ் அனதர் ஒரு 6 மினிட்ஸ், 6 நிமிஷம் தாங்க. நம்ம ஊரில் மாதிரி உட்காந்து தேங்காயம் போட்டு தக்காளி போட்டு அப்படி தான் பண்ணணும்ல, வெளியில் இல்லையா கிரில்லுக்கு வந்தீங்களா, இது மாதிரி தேங்காய் பால் மட்டும் எடுத்துருவாங்க, ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ இப்போ வந்து இட் டேக்ஸ் அந்த 7 மினிட்ஸ். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நம்ம வச்சிருக்கிற முருங்கைக்கீரை இதில் போடுறோம். ஏன் முருங்கைக்கீரை போடுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரானில் வந்து ஒரு அசிடிட்டி ஒன்று உண்டு. அது வந்து இட் ஃபீல்ஸ் எனி ஒன், யாரையாவது அது வந்து ஆனால் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஸோ அதனால அது முருங்கைக்கீரை போடும் போது அது மாதிரி அசிடிட்டி, அது மாதிரி அந்த கெட்ட நச்சுத்தன்மையெல்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து சூடாக எடுத்துரும் அப்படின்னு சயின்டிஃபிக் சொல்லுது, நான் சொல்லலை. ஸோ அதனால தான் இப்போ ஸ்ரீலங்காலலாம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை எல்லா டிஷ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்கலாக வந்து ஒரு ஸ்ரீலங்கா டிஷ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய முருங்கைக்கீரை ப்ரான் கறி ரெடி ஆயாச்சு, சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை கடைசியில் லைட்டாக அப்படியே மேலே போடுறோம், சரிங்களா? அவ்வளோதான்.
அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான் வந்து அப்படி எப்பவுமே அப்படி டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி டன். ப்ரான் குக் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம். இட் மீன்ஸ் இட்ஸ் டன் ஆல்ரெடி. ஸோ நார்மலாக ப்ரானை வந்து சிக்ஸ் மினிட்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணக்கூடாது. குக் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆயிரும், அது வந்து ரொம்ப சவுவிங் வந்து சூ ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ அனதர் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணிடலாம்னா இறக்கிடலாம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு தேவை கிடையாது. முருங்கைக்கீரை பச்சையாவே கூட சாப்பிட்லாம். அந்த க்ளீனாக இருக்கும் போதே அப்படியே எடுத்துடணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நம்மளுடைய முருங்கைக்கீரை ப்ரான் கறி ரெடி ஆயாச்சு. ஓகே. ஸோ வெரி சிம்பிள். ரொம்ப இன்கிரீடியன்ஸும் கிடையாது. நம்ம கடுகு போடணும், வெந்தயம் போடணும், உளுந்து போடணும், அது எல்லாமே கிடையாது. வெரி ஈஸி. ரெண்டே நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான் பிராண்டி. It's nice. முருங்கைக்கீரை ப்ரான் கறி செய்யறது எப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி புது டிஷ்ஷோட நெக்ஸ்ட் டைம் புது வீடியோவில் சந்திக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். டேக் கேர். பை பை.